வணக்கம் பெற்றோர்களே. நம்ம ஊரில் குழந்தைகளுக்கு கண்ணில் கண் கட்டி அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுனாவே எட்ரா நாம் கட்டிய போடுறா வரைச்சின்னு ஒரு கூட்டமே கிளம்பிடுவோம். கண் கட்டினா என்ன, கண் கட்டி வருவதற்கு காரணம் என்ன, நாம் கட்டி போட்டால் போதுமா இல்லை மருத்துவரிடம் போகணுமா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். கண்ணில் கண் கட்டி வருவது ரெண்டு விதமான காரணங்கள், பொதுவாக கலேசியான் அப்படின்னு ஒன்றும் அடுத்தது ஸ்டை அப்படிங்கிறது. இந்த கலேசியான் அப்படின்னு சொல்கிறது தான் நாம் நாமக்கட்டி போட்டு சரியாகக்கூடிய சாதாரண கண் கட்டி வகையறால் ஒன்று. இந்த கலேசியானில் கண்ணினுடைய மேல் இமை கீழிமை ரெண்டு இமைகளிலையும் மீபோவியன் சுரப்பின்னு ஒன்று இருக்குது. அந்த சுரப்பியிலிருந்து கண்ணுக்கு கண்ணீர் படலத்துக்கு உதவக்கூடிய கொழுப்பு சேர்ந்த ஒரு திரவம் சுரக்குது. இந்த திரவம் கண்ணில் காயமாகவும் முழுவதும் கண்ணை மூடி இருப்பதற்கும் கண்ணுக்கு பிரச்சனைகள் வராமல் பார்ப்பதற்கும் உதவி செய்யுது. அந்த மீபோமியன் சுரப்பியில் பாதிப்பு ஏற்பட்டு அதில் அலர்ச்சி ஏதோ ஒரு காரணங்களால் ஏற்படும்போது அந்த இடம் வீங்கி அடைப்பு ஏற்பட்டு அது கண் கட்டியாக மாறுகிறது. இதை தான் கலேசியான்னு சொல்லுவோம். இந்த கலேசியானுக்கு வைத்தியம் அப்படின்னு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, சுடு தண்ணியில் துணியை நல்லா போட்டு ஊற வச்சு பிழிஞ்சிட்டு கண்ணில் வைங்க, ஒரு 3 அல்லது 4 வாரத்துக்குள்ளே முழுவதுமாக சரியாகிவிடும், 15 நாளில் ஓரளவுக்கு குணமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வலி இருந்தால் பேராஸ்டமால் மருந்தை எடுத்துக்கோமா சொல்லுவாங்க. இந்த கண் கட்டி தான் நாம் அடிக்கடி நாம கட்டி போடக்கூடிய கண் கட்டி. ஸோ இதுக்கு நம்ம எந்த வைத்தியம் செய்யாமல் இருந்தாலே சரியாக போயிடும், நாம கட்டி தேடி ஓட வேண்டியது இல்லை. நாம கட்டிக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கா, அதில் ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் தேடி பார்த்ததில் நாம கட்டி அப்படிங்கிறது ஒரு வகையான பாறைகளிலிருந்து, வெண்ணிற பாறைகளிலிருந்து எடுக்கிறாங்க. அதை திருவண்ணாமலை பக்கத்தில் ஜடேரிங்கிற கிராமத்தில் தான் முக்கியமாக செய்கிறாங்க. இந்தியா முழுசும் எல்லா இடங்களுக்கும் அவங்க தான் அனுப்புகிறாங்க. அதை அந்த வகையான பாறைகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த வெண்ணிறமான நாம கட்டிகள் இருக்குது பாருங்கள். அதில் சில வகையான களிமண்கள் போல உள்ள சில மண்களுக்கும் கட்டிகளுக்கும் குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படிங்கிறது உறுதி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த நாம கட்டிக்கு இருக்கா அப்படிங்கிறது எந்த ஒரு ஆராய்ச்சிகளும் இல்லை. காலங்காலமாக நம்ம செஞ்சு வர்றதுனால அதை நம்புகிறோம். புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, களிமண்களில் சில வகை களிமண்களுக்கு நாம கட்டி மாதிரி பயன்படுத்த செய்யக்கூடிய மண்கள் அல்லது பாறைகள் உள்பட குணப்படுத்தும் தன்மை இருக்கிறது. சிலதுக்கு கிருமிகளை அதிகப்படுத்தும் தன்மையும் இருக்குது தான். அதனால் நாம கட்டி போட்டு சரியாக போச்சுன்னு நம்புறதை விட நாம் இது கலேசியான் தானா, வெறும் அந்த மீபோமியன் சுரப்பியினுடைய பாதிப்பா அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்குள்ளே சரியாகலினா கண் மருத்துவரை பார்த்தோம்னா சொல்லுவார். அடுத்தது அவர்கிட்ட போய் நம்ம காண்பிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஸ்டை அப்படின்னு சொல்கிறது. அது சீழ்கிருமியினால் பாதிக்கு. நம்ம தோல்லியே சாதாரணமாக ஸ்டெஃபிலோகாக்கஸ்ங்கிற கிருமி இருக்குது, அதில் 2 வகை கிருமிகளுக்கு மூலமாக இந்த பாதிப்பு ஏற்படும். அந்த சீழ்கிருமிகள் இந்த மீபோமியன் சுரப்பியை பாதித்து அதில் சீழ் உற்பத்தி செய்யும், அல்லது நம்ம கண் இமைகளில் இருக்கக்கூடிய வேர்கால்களில் சீழ் பிடிச்சதுன்னா இந்த சீழ்கட்டியாக வரும். இது ஆபத்தானது. நிறைய நேரங்களில் இதற்கு மருந்துகள் தேவைப்படலாம். களிம்பு மருந்து கண் மருத்துவர் தருவார், அதை போட வேண்டியது இருக்கும். வலி இருந்தால் வலி மருந்து. வெகு அரிதாகவே இந்த குழந்தைகளுக்கு சீழ் அதிகமாகி சுற்றுப்புற பகுதிகளில் சீழ் பரவி கண்ணுக்கும் ஆபத்தை கூட ஏற்படுத்தும். கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா சிவந்தும் வீக்கமாகியும் கண் வலி அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு மருந்துகள் நாமளே வாங்கி மருந்து கடையில் வாங்கி போடுற மருந்துகள் கூடாது. உங்கள் கண் மருத்துவரை பார்த்தீங்கன்னா மருந்துகளில் சரியாகுமா அப்படின்னு முதல்ல பார்ப்பார். சரியாகவில்லை என்றால் அதுக்கு வாய் வழியாக மருந்துகளை சேர்ப்பார்கள். அதை மீறி சீழ்கிருமி அதிகமாக இருந்தால் அந்த சீழ்கிருமியை எடுத்து விட்டுருவாங்க, கிழிச்சு விட்டு அதை சுத்தம் பண்ணிடுவாங்க. அதனால் கண்ணில் வரக்கூடிய எல்லா கண் கட்டிக்கும் நாம கட்டி தான் மருந்துன்னு நினைக்காம
தள்ளி போடாமல் சாதாரணமாக குணமாகக்கூடிய கலேசியான் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நாம் எதுவும் செய்யலாம், ஒன்றும் செய்யாமல் விட்டு விடலாம். ஆனால் வலியோடு சீல் கட்டி மாதிரி இருந்துச்சு, சரியாகலை அப்படின்னா மருத்துவரிடம் சென்று காண்பித்து உரிய மருத்துவத்தை தகுந்த நேரத்தில் செஞ்சிட்டோம்னா ஆபத்தில்லாமல் பார்த்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.